வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் காதல் தேவதை எபிசோட் 120. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட். தோப்பு வீடு. ஆதி, சரி நீயே சொல்லு உனக்கு என்ன வேணும். அஞ்சலி யோசிக்கிறான். அர்ஜுன், ஏய் ஏதோ சின்னதாக கேளடி. அஞ்சலி, ஓகே சப்பாத்தி. ஆதி சரின்னு கோதுமை எடுத்து தண்ணி ஊற்றி பிசைகிறாரு. அர்ஜுன், அப்போ நான் தக்காளி வெங்காயம் மசாலா பண்ணுற தொட்டுக்கு. ஆதி மாவை பிசைச்சிட்டு அப்படின்னா அர்ஜுன், அது மம்மி செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வெங்காயம் தக்காளி எடுத்து கட் பண்ணுறான். ஆதி மாவை பிசைச்சி முடிச்சுட்டு மசாலா பண்ணுறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றுறாரு. அப்புறம் கடுகு உளுந்து துவரம் பருப்புலாம் போடுறாரு. இதெல்லாம் அர்ஜுன் சொல்ல சொல்ல பண்ணுறாரு. அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள்லாம் போட்டு நல்லா வதக்குறாங்க. அப்புறம் 10 மினிட்ஸில் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அர்ஜுன் சப்பாத்தி தேய்க்க ஆதி தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறாரு. அம்மு நைட் ஸ்லீப்பிங் டேபிள் போட கண் முழிக்கிறான். பக்கத்தில் ஆதி அர்ஜுன் அஞ்சலி இல்லை. அம்மு மைண்ட் வேஸ், அஞ்சலி அம்மா கூட தூங்குறா. அம்மு மைன் வைஸ், அஞ்சலி அம்மா கூட தூங்குறா. இவங்க ரெண்டு பேர் எங்கே? பிள்ளை வேற நைட் சாப்பிடல, பசி தாங்க மாட்டா. அவளை போய் பாட்டு வரலான்னு எழுந்திரிச்சு வெளியே வரான். அங்கே கிச்சனில் சவுண்ட் கேட்குது. அம்மு எட்டி பார்த்து ஷாக்கு. அகிலாவும் அஞ்சலி கண்ணன் வெளியே வந்து கிச்சனை பார்த்து ஷாக்கு. இங்கே ஆதி சப்பாத்தியில் மசாலா வச்சு தக்காளி சாஸ் போட்டு ரொட்டேட் பண்ணி ரோல் மாதிரி கொடுக்குறாரு. அஞ்சலி அதை வாங்கி ஹாப்பியாக சாப்பிட்றான். அதே மாதிரி அர்ஜுனும் கூட்டி விடுறாரு. அர்ஜுனும் சாப்பிட்றான். அஞ்சலி, டேடி நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு ஊட்டுறான். ஆதியும் வாங்கிக்கிறாரு. அப்போ தக்காளி தூள் ஆதியோட தடியில் ஒட்டிக்குச்சு. அர்ஜுன் கையை கட்டி தொடங்கன்னு சொல்கிறான். ஆதி கையை வச்சு தொலைவறாரு. அப்புறம் அர்ஜுனே ஆதிக்கு தொடச்சி விடுறான். ஆதி ஸ்மைல். அர்ஜுன் கண்டுக்கல, பட் அவனுக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா அகில இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அர்ஜுன், ஓய் பசி போயிடுச்சா? அஞ்சலி இன்னும் டிங்கு டிங்குன்னு தலையாடுறான். அர்ஜுன், உனக்கு எதுக்கிட்ட இவ்வளோ வீராப்பு? மம்மி மேலே உனக்கு இன்னும் கோவம் போலையா? அஞ்சலி, எனக்கு மம்மி மேலே கோவம்லாம் இல்லை. அர்ஜுன், அப்பயே அம்மாக்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். அவங்க ஒன்று அடிச்சுட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? இப்போ கூட ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டதுனால அவங்க ஒன்றும் பார்க்க வரல. இல்லாட்டி நீ சாப்பிடலன்னு உன்னை சாப்பிட வச்சு தான் தூங்கியிருப்பாங்க. ஆதி என்ன ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துக்கிறாளா? அர்ஜுன், ஏன் உங்களுக்கு தெரியாதா? அம்மு மைண்ட் வைஸ், அச்சோ இது எப்படி அர்ஜுனுக்கு தெரியும்? இதை ரகசியமாக தானே வச்சுருந்தேன், அதனால தானே எல்லோரும் தூங்கின அப்புறம் போடுறேன். ஆதி, இல்லை தெரியாது, எப்போலேருந்து போடுறான்? அர்ஜுன், நான் பார்த்த வரைக்கும் 6 மந்த்தாக போடுறாங்க, பட் சரியாக தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. இதில் அக்ரைன் வேறு சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஆதிக்கு கஷ்டமாகுது. மைண்ட் வைஸ், ஏதோ ப்ராப்ளமா? எங்கிட்டையும் அதை மறைக்கிறான். அம்மு அர்ஜுன் வரதை பார்த்து உள்ளே போய் படுத்துக்கிறான். அஞ்சலி ஆதி கணத்தில் கிஸ் பண்ணுறான். ஆதி ஸ்மைல். அஞ்சலி, சரி விடுங்க டேடி. அர்ஜுனன்னாக்கு அம்மானா உயிர், அதான் இப்படி பேசுகிறான். நீங்கள் டாக்டர்கிட்ட மம்மி கூட்டிகிட்டு போங்க, அவங்க சரியாகிட்டா அர்ஜுனனாவே வந்து ஐ எம் சாரின்னு சொல்லலாம் பாருங்க. ஆதி ஸ்மைலோட அஞ்சலி கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. அஞ்சலி ஸ்மைல். அர்ஜுன் மறுபடி வெளியே வந்து, ஹலோ ரெண்டு பேர் உள்ளே வந்து தூங்குறீங்களா இல்லை எப்படி? அஞ்சலி, டே ரொம்ப பண்ணாத, போடா நாங்கள் வரோம். அர்ஜுன் சொல்லிட்டு போய் படுக்கிறான். ஆதி அஞ்சலி தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. அகிலாமா ஆதி அஞ்சலிக்கு சாப்பாடு ஊட்டினதை பார்த்துட்டு அப்போவே போயிட்டாங்க. அவங்க அம்மு நின்னதெல்லாம் கவனிக்கல. ஆதி அஞ்சலி நெஞ்சில் படுக்க வச்சு தட்டி கொடுத்துட்டு யோசிக்கிறாரு. அஞ்சலி நல்லா தூங்கிட்டான். ஆதி அஞ்சலி பெட்டில் போட்டு பக்கத்தில் பில்லோ வச்சுட்டு அம்மு பக்கத்தில் போய் படுத்து அவள் தலையை கோதி விடுறாரு. அம்மு கண்ணை மூடிதான் இருக்கா, தூங்கலை. அவளுக்கு ஆதி ஃபீல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்படியே அந்த நைட் முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங், அப்போ ஆதி அம்மரும் டோர் நாக் ஆகுது. அம்மு போய் திறக்கிறா. அங்கே அகிலா அம்மாவும் ராஜி பாட்டி நிற்கிறாங்க. அம்மு, அம்மா பாட்டி என்ன காலையிலே? அகிலா, அதை சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, காலையில் ஒரு பூஜை இருக்கு பண்ணிடலாம். ராஜி பாட்டி, ஆமா கண்ணு, பிள்ளைங்களை குளிக்க வச்சுட்டு 7 மணிக்குள்ள பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். ராஜி பாட்டி, 7 மணிக்குள்ளே பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். அம்மு, சரி பாட்டி,
அகிலா ராஜ்பட்டி லிவ்ஸ். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம். ஃபியூ மினிட்ஸில் குளிச்சுட்டு தலையில் டவலை கட்டிட்டு வந்து ஆதியை எழுப்புறான். அம்மு, மாமா மாமா எழுந்துடுங்க. ஆதி, கொஞ்ச நேரம் பொண்டாட்டி. அம்மு, எழுந்துடுங்க, பாட்டி ஏதோ பூச்சை பண்ணணும்னு சொன்னாங்க, எழுந்துருங்க. ஆதி அச்சோ ஏண்டின்னு கண் முழிக்கிறாரு. அம்மு அழகாக ஒயிட் கலர் சரியில் ரெட் பார்டர் வச்சு கட்டியிருக்கான், பார்க்க க்யூட்டாக இருக்கான். ஆதி டக்குன்னு எழுந்து உட்காந்து அவளை மேலேருந்து கீழே வர பார்க்குறாரு. அம்மு, என்ன மாமா? ஆதி அவள் ஹிப்பை சுற்றி பிடிச்சு கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அவர் மடியில் உட்கார வச்சு அவள் ஹிப்பை பார்த்துட்டு கையால் வருடுறாரு. அம்மு நெளியரா, என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஆதி அதெல்லாம் காதில் வாங்காமல் அம்மாவோட கண்ணத்தை திருப்பி அவளோட உதரை சுண்டி விடுற மாதிரி பிடிச்சி அப்படி லிப்லாக் பண்ணுறாரு. அம்மு ஆதி ஷோல்டர் இறுக்கி பிடிச்சிக்கிறான். அப்போ அஞ்சலி தூக்கத்தில் காலை தூக்கி ஆதி மேலே போடுறான். ரெண்டு பேர் விலகுறாங்க. அம்மு ஸ்மைல். அம்மு உதட்டை தொடச்சிட்டு, சி மார்னிங்கே ஆரம்பிக்காதீங்க, போய் குளிங்க. அம்மாவும் பாட்டியும் ஏதோ பூஜைன்னு சொன்னாங்க. ஆதி, பூஜையா? என்ன பூஜை? அம்மு, தெரில. சரி, நான் போய் பூஜைக்கு ரெடி பண்ண ஹெல்ப் பண்ண போகிறேன். நீங்கள் மூணு பேர் குளிச்சுட்டு 6:30 வெளியே வந்துடுங்க. இன்னும் போய் தலையை தோட்டிட்டு சென்ட்ரலில் கிளிப் போட்டுட்டு குங்குமம் வைக்கிறான். அப்புறம் கண்ணுக்கு லைட்டாக மை போடுறான். அப்புறம் கிளம்புறான். ஆதி அவள் போகிறத பார்த்துட்டு அஞ்சலியும் அர்ஜுனையும் எழுப்புறாரு. அப்புறம் அர்ஜுனை போய் குளிக்க சொல்கிறாரு. அப்புறம் ஆதி அஞ்சலி தூக்கி போய் குளிக்க வச்சு அனுப்பிட்டு அவரும் குளிச்சுட்டு அர்ஜுன், ஆதி ரெட் ஷர்ட் ஒயிட் வேஸ்டி, அஞ்சலி ரெட் பட்டு பாவாடை சட்டை, மூணு பேர் வெளியே வராங்க. எல்லோரும் ஹாலில் இருக்காங்க. அருண் ஷாமிஸ்னால க்ரீன் ஷர்ட் ஒயிட் வேஸ்டி, விக்கி எல்லோ ஷர்ட் ஒயிட் வேஸ்டி, கேர்ள்ஸில் வேறு கலர் டிசைனில் சாரி. ராஜி பாட்டி அகிலா ஒரு பெரிய ரெண்டு பெட்டி தூக்கிட்டு வராங்க. வணச்சா மைன் வைஸ், என்னது இது, பரம்பரை பொட்டி மாதிரி இருக்குது. ராஜி பாட்டி, அம்மாடி அம்மு இங்கே வாமான்னு கூப்பிட்டு அந்த பெட்டியை அவள் கையில் கொடுக்குறாங்க. அம்மு, என்னது பாட்டி இது? அகிலா, இது நம்ம குடும்பத்தோட பரம்பரை நகை, இதெல்லாம் இனி உனக்கு தான். எங்கஸ்க் எங் ஹாப்பி ஸ்மைல் பண்ணுறாங்க. வனச்சா மித்ரா ஷாக்கு. வனச்சா, என்ன இந்த நகையெல்லாம் அவளுக்கா? இப்போ நாங்கள் எங்கே போகிறது? ராஜி பாட்டி, இது ஒன்றும் ஓ வீடு இல்லை, நீ இங்கே ஓசியில் திங்குற, எனக்காக போனால் போகுதுன்னு உனக்கு சோறு போடுறாங்க. ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வீட்டில் இரு, இல்லை உன் புருஷன் வீட்டுக்கு போ. அம்மு, எனக்கு எதுக்கு இவ்வளோ, ஐஸுக்கும் சிந்துக்கு கொடுங்க. அகிலா, அவங்களுக்குன்னு தனியாக இருக்குமா? இது உனக்கு வேண்டிய நகை. அப்புறம் அருண் ஷாமு போய் இன்னும் ரெண்டு பெட்டி எட்டு வர சொல்கிறாங்க. அருண் ஷாமு போய் எட்டு வராங்க. அகிலா ஒரு பெட்டி ஐஸு கையில் கொடுக்குறாங்க. இதனை என் மருமகளுக்குன்னு செஞ்ச நகை. ஐசு கண்ணீரோட அகிலா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, எனக்கு உங்கள் அன்பு மட்டுமே போதுமா? அகிலா ஐசு தலையில் கையை வச்சு ப்ரஷ் பண்ணுறாங்க. அப்புறம் சிந்து கையில் ஒரு பெட்டி கொடுக்குறாங்க. சிந்து, அத்தை எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அகிலா, உனக்கு ஒரு அம்மாவாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அகிலா, உனக்கு ஒரு அம்மா கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? நான் அம்மாவாக உனக்கு கொடுக்குற சீர் வாங்கிக்கோ. சிந்து அகிலா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தோடு வாங்கிக்கிறான். அருண், எங்கே பெட்டியை தொடங்க பார்க்கலாம்? ராஜி பாட்டி, இருடா பேரண்டி பூஜை முடிச்சுட்டு திறக்கலாம். அம்மாடி, இந்த பெட்டியை தூக்கிட்டு பூஜை ரூமுக்கு வாங்க. மொத்தம் 4 பெட்டி, 3 கேர்ள்ஸும் 1 பெட்டி. அப்புறம் அகிலா ஒரு பெட்டி எடுத்துக்கிறாங்க. மித்ரா லோ வாய்ஸில், என்னம்மா இதெல்லாம்? அப்போ நம்ம தண்டை சொல்லாமல் சொல்லுது அந்த கிழவி. வணச்சா, எல்லாம் தயிர்காரி வந்ததுக்கப்புறம் தாண்டி, இவளேன்னு யோசிக்கிறான். அப்பா அம்மா முன்னாடி போக கால் எடுத்து வைக்க வணச்சா காலில் அவளோட காலை எத்துறா. அம்மு ஆணு கீழே விழ போகிறான். ஆதி அம்மையும் பெட்டி சேர்த்து பிடிக்கிறாரு. அப்புறம் வணச்சாவை முறைக்கிறாரு. வணச்சா சை. அப்போ வணச்சா கணத்தில் பலார்னு விழுது. அடித்தது ராஜி பாட்டி. வணச்சா கண்ணத்தில் கை வச்சுட்டு, அம்மா. ராஜி பாட்டி, ஏதாவது பேசுனா பொண்ணுன்னு கூட பார்க்காம வெஸ்த வச்சுட்டு ஜாக்கிரத. ராஜி பாட்டி, சி ஏண்டி உன் புத்தி இப்படி இருக்கு? என் பேத்தை கீழே தள்ளிவிட்டு உனக்கு இரடி அப்படியே ஒரு சந்தோஷம். எல்லோரும் வணச்சாவை முறைக்கிறாங்க. அஞ்சலிக்கு அர்ஜுனுக்கு செம கோபம் வருது. அஞ்சலி மைன் வைஸ், என் மம்மிவா தள்ளிவிட்ட, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு முறைக்கிறான். அப்புறம் எல்லோரும் பூச்சிருமுக்கு போய் பூச்சை பண்ணுறாங்க. அருண், அம்மா நீங்கள் வச்சுருக்க பெட்டி யாருக்கு? அகிலா, உங்களுக்கும் என் பேர பசங்களுக்கும் தான். ஆதி, மா இதெல்லாம் எதுக்குமா? அகிலா, இது என் ஆசை ஷூ. சொல்லிட்டு பெட்டி திறந்து பிளாட்டினம் கப்பு 4 எடுத்து ஆதி ஷாம் அருண் விஷ்ணு கையில் போட்டு விடுறாங்க. விஷ்ணு, எனக்கெல்லாம் எதுக்குமா? அகிலா, அப்படியே ரெண்டு போட்டேன்னா பாரு,
நீயும் என் பிள்ளை மாதிரி தான். அப்புறம் சின்னதாக ரெண்டு காப்பு எடுத்து அர்ச்சனுக்கும் விக்கிக்கும் போட்டு விடுறாங்க. அப்புறம் நாலு பேருக்கு நல்லா மொத்தமாக 10 பவுன்ல செயின் எடுத்து போட்டு விடுறாங்க. விக்கிக்கு 5 பவுன்ல, விக்கி பாட்டி அர்ஜுன் அஞ்சலிக்கு. அப்போ புருஷ் ஒரு பாக்ஸ் கொடுக்குறாரு. அகில அதை ஓப்பன் பண்ணி ஹாட் டாலர் ஓப்பன் டைப் செயின் ரெண்டு பேருக்கு போட்டு விடுறாங்க. அகிலா அதை திறந்து பாருங்கள். அர்ஜுன் அஞ்சலி திறக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆதியமும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. அஞ்சலியும் விக்கி வனச்சாக்காலை உடைக்கிறாங்க. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.